ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஆர் சி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, என்னம்மா ஊற்றுறீங்க? கடலை எண்ணெயா? செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயை ஊற்றுறீங்க. ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? வெங்காயம் போட்டு வதக்கணுமா? உப்பு போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டிங்களா? சரி. இது என்னமா? இஞ்சி பூண்டா? இஞ்சி பூண்டு. இது நல்லா வதக்கணுமா? வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போடணுமா? பெப்பர். பெப்பர் பவுடர் போடணுமா? எவ்வளோ கரண்டு? நம்ம அரை கிலோ மட்டன் லிவர் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு எவ்வளோ போடுவீங்க? ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர்த்தூள். நல்லா இன்னும் போடணுமா பெப்பர்? அப்போ நான் கருவேப்பில் ரெண்டு எடுத்து போடு. இன்னும் பெப்பர் பவுடரா? பெப்பர் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு இவ்வளோ பெப்பர் பண்ணுமா? ஒரு தக்காளி பண்ணுமா? தக்காளி போட்டீங்களா? மஞ்சத்தூள் போடுறீங்களா? மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ லிவர் தூக்கி போடணுமா? மிளகா பொடியெல்லாம் கிடையாதா? வெறும் பெப்பருக்கு தான், காரத்துக்கு பெப்பர் தான். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆரம்பமாக போடணும். கருவேப்பிலை போட்டிங்கல்ல? ரெண்டு மணி நேரம் போடணும். இப்போ போடணும் இது லிவர் போடணுமா? ஓகே. வதக்கணுமா? சுருளை சுருளா வதங்கணும். தண்ணி ஊற்றணுமா? ஆமாம், வேகத்துக்கு தண்ணி வேணும். உப்பு அளவு உப்பு போடணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட போடலாமா? உப்பு ஏற்கனவே போட்டு உப்பு நல்ல ஸ்மெல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. வதங்கிடுச்சா? இது உப்பு போட்டிருக்கா? இது கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கம்மா? ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுலேயே சுருள சுருளாக வதங்கணும் இல்லையா? இது எங்கள் அம்மாவோட கை மனத்தில் மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை. ஓ, நல்லா சுருள சுருள நம்ம மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ஆல்மோஸ்ட் டன், 90% டன். என்ன அப்படியே திரிஞ்சு வந்தோம்னா மசாலா போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். லிவர் பெப்பர் ஃப்ரை இஸ் ரெடி. இதை நம்ம சுடு சாதத்தோடு நினைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.